வணக்கம் நாம் நேற்றுக்கு அகப்பொருளை பற்றி பார்த்தோம் அகப்பொருளில் முதற்பொருள் கருப்பொருள் ஒரு பொருள் என மூணு வகை இருக்குது அதில் முதற் பொருள் பார்த்தோம் பொழுது சிறு பொழுது பெரும் பொழுது இப்போ கருப்பொருளை பற்றி பார்க்கல ஐவகை வகை நிலங்களில் என்னென்ன கருப்பொருட்கள் இருக்குது கருப்பொருட்களுக்கு ஒரு சின்ன கதை வச்சுருக்கிறேன் அந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க தெய்வம் என மக்கள் உணவை வந்து படையலாகவும் விலங்குகளை வந்து கெடாவெட்டாகவும் பூவை வந்து மாலையாகவும் தொடுத்து கோவில் அமைந்துள்ள ஒரு ஆலமரத்திற்கு போகிறார்கள் அந்த ஆலமரத்தின் மீது பறவைகள் பல ஊர்களிலிருந்து வந்து அமர்ந்துள்ளது அந்த பறவைகளின் தாகத்திற்கு கோவிலின் அருகே உள்ள அந்த நீர் குளத்திற்கு தான் செல்கின்றன இது வந்து முதல் கதை அந்த கதைக்கு பின்னாடி பார்க்குறோம் ஒருவர் வரார் யாருன்னா பறை என்ற ஒருவர் யாழ் என்ற பட்டணத்திலிருந்து பன் தொழில் செய்பவர் வருகிறார் இப்போ ஃபஸ்ட் சொல்கிறேன் தெய்வமின மக்கள் உணவை படையலாகவும் விலங்குகளை கிடாவெட்டாகவும் பூக்களை மாலையாகவும் தொடுத்து ஆலமரத்தின் அடியில் உள்ள கோவிலுக்கு செல்கின்றனர் அந்த மரத்தின் மீது பறவைகள் பல ஊர்களிலிருந்து வந்து அமர்ந்துள்ளது அது நீர் தாகத்திற்காக கீழே உள்ள குளத்தை நோக்கி செல்கின்றன அந்த கோவிலுக்கு ஒருவர் வருகிறார் என்ற ஒருவர் யாழ்ப்பட்டணத்திலிருந்து பண் தொழில் செய்பவர் வருகிறார் அவரை பற்றி தான் இது ஒரு சின்ன சார்கட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ வந்து தெய்வம் பற்றி ஒவ்வொரு நிலத்துலையும் பார்க்கலாம் குறிஞ்சி குறிஞ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா மலையில் எல்லாம் அதிகமாக முருகன் கோவில் அதிகமாக இருக்குது அதே முல்லைன்னு எடுத்துட்டிங்கன்னா திருமாலைத்தான் காடுகளில் வணங்குவதாக குறிப்பிட்டனர் மருத நிலத்தில் பார்த்திங்கன்னா வயல்வெளியில் இந்திரனைத்தான் வணங்குகின்றனர் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடத்தில் வர்ணனைத்தான் மக்கள் வணங்குகின்றனர் பாலை நிலத்தில் கொற்றவையைத்தான் வணங்குகின்றனர் மக்கள் பார்த்திங்கன்னா குறிஞ்சியில் வெற்பன் குறவர் குரத்தையர் நம்ம திருக்குற்றால குரவஞ்சியில் கூட பார்த்தீங்கன்னா மலை வளத்தை பற்றி ஒரு குரத்தி பாடுவதாக குறிப்பிட்டுள்ளனர் அதே முல்லையில் பார்த்திங்கன்னா தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம் நிலத்தில் பார்த்திங்கன்னா வயலில் வேலை செய்கிறது ஊரான் அந்த உலத்தி உழவர் அதே போல் நெய்தலில் பார்த்திங்கன்னா சேர்ப்பன் பரதன் பரத்தியர் பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா எயினர் ஏற்றியர் அதாவது திருடர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களோட உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சியில் வந்து நெல் திணை அதே முல்லையில் பார்த்திங்கன்னா வரகு சாமை மருதமில் பார்த்திங்கன்னா சென்னெல் வெண்ணெய் நெய்தலில் பார்த்திங்கன்னா மீன் உப்புக்கு பெற்ற பொருளாகி கருவாடு பாலை நிலத்தில் பார்த்திங்கன்னா திருடர்கள் இருக்கிறங்காட்டி சூறையாடலால் வரும் பொருள் விலங்குகளை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா புலி கரடி சிங்கம் மலைகளில் இருக்கும் விலங்குகள் இதே காடுகளில் இருக்கும் விலங்குகள் முயல் மான் புளி வயல்வெளியில் இருப்பது ஏறுமை நீர்நாய் நெய்தல் நிலத்தில் முதலை சுறா தண்ணியில் இருப்போம் பாலையில் பார்த்திங்கன்னா வலி இழந்த யானை பூக்களை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சி காந்தல் முல்லை முல்லை தோன்றி மருதமில் செங்கழுநீர் நீர் தாமரை நெய்தலில் தாளை நெய்தல் பாலையில் குறவம் பாதிரி மரம் குறிஞ்சியில் அகில் வேங்கை முல்லைல கொன்றை காயா மருதமில் காஞ்சி மருதம் நெய்தலில் புன்னை ஞானல் பாலையில் இழுப்பை பாலை பறவைகளை பற்றி பார்க்கலாம் கிளி மயில் குறிஞ்சியில் இருக்கிறது முல்லை காட்டுக்கோழி மயில் அதே மருதத்தில் நாரை நீர்கோழி அன்னம் நெய்தலில் கடற்காகம் பாலையில் புறா பருந்து ஊர்களை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சியில் சிறுகுடி குடி முடியும் ஊர்கள் குறிஞ்சி மலைகளில் இருக்கும் ஊர்கள் முல்லை என்றால் காடு அந்த காடுகளில் பாடி சேரி அப்படிங்கிற அந்த ஊர்கள் தான் இருக்குது இதே மருதத்தில் பார்த்திங்கன்னா பேரூர் மூதூர் அந்த கடைசி ஈட்டளத்தில் முடிகிற மாதிரியே வரும் இதே நெய்தலில் பார்த்தோம்னா பட்டினம் பாக்கம் அந்த மாதிரி அந்த நெய்தல் ஊர்களை பற்றி நம்ம சென்னையில் கூட அதிகமாக பார்ப்போம் பாளையில் பார்த்தோம்னா குறும்பு பறையை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா தொண்டகம் முல்லை பார்த்திங்கன்னா ஏறு கோட்பறை மருதமில் பார்த்தோம்னா மணமுளா நெல்லரி கிணை நெய்தலில் பார்த்திங்கன்னா மீன் கோட்பறை பாலையில் துடி நம்ம நீரை விட்டுட்டோம் குறிஞ்சியில் நீர் வந்து அருவி நீர் சுனை நீர் மலையிலேருந்து வரும் நீர் அருவி நீர் சுனை நீர் முல்லை பார்த்திங்கன்னா காட்டு அறுவு வெள்ளம் வரும் மருதமில் பார்த்தோம்னா மணற் கிணறு சாரி மனைக்கிணறு பொய்கை அதே நெய்தளில் தான் மணற்கிணறு உவர்களி பாலையில் பார்த்தீங்கன்னா வற்றிய சுனை கிணறு வற்றிய தான் இருக்கும் யாழ் அது வந்து ஊர்கள் பெரு அப்படியே வரும் குறிஞ்சி யாள் முல்லை மருத மருதையாள் நெய்தலுக்கு மட்டும் விளறியாள் சொல்லி பாலைக்கு வந்து பாலை யாள் பண் பார்த்தோம்னா குறிஞ்சிப்பண் முல்லைப்பண் மருதப்பண் செவ்வழிப்பண் பஞ்சுரப்பன் இந்த இடத்துல செவ்வழிப்பன் பஞ்சுரப்பன் இது வந்துட்டு மாறி வந்திருக்குது அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க தொழில் பார்த்தோம்னா மலைகளில் தேன் எடுத்தல் கிழங்கு அகல்தல் முல்லை பார்த்தோம்னா ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் மாடு மேய்த்தல் மருதமில் பார்த்தோம்னா நெல்லரித்தல் களை பறித்தல் காடுகளில் செய்கிற வேலை தான் நெய்தில் பார்த்தோம்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பாலையில் பார்த்தோம்னா வழிப்பறி நிறை கவறுதல் மாடை பறிச்சிட்டு போயிடுவாங்க கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க